மத்திய அரசு நிதி ஒதுக்காததை காரணம் காட்டி ஆசிரியர்களுக்கான ஊதியத்தை 10 நாட்கள் தாமதமாக வழங்கிய திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறியதை விட கல்விக்கும் சுகாதாரத்துறைக்கும் குறைவான நிதியை ஒதுக்கியுள்ளதாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அதிமுக ஆட்சியில் தமிழகத்தின் மொத்த உற்பத்தியிலிருந்து கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் ஒதுக்கப்பட்டதை விட திமுக ஆட்சியில் குறைவாகவே ஒதுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரு மாநிலம் வளர்ச்சி அடைவதற்கு தேவையான முதன்மை துறைகள் கல்வியும் எந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் நிதி ஒரு தடையாக இருந்திருக்கார். நிதியின் அளவு 3 மடங்காக உயர்த்தப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. 2030 ஆம் ஆண்டு கல்விக்கான ஒதுக்கீடு 415,000 கோடியாகவும் சுகாதாரத்திற்கான நிதி ஒதுக்கீடு 1.92 ரூபாய் 1,61,000 கோடியாகவும் இருக்கும். அதையே நடப்பாண்டுக்கு கணக்கிட்டால் கல்விக்கான ஒதுக்கீடு 1,56,271 கோடி ரூபாயாகும். சுகாதாரத்திற்கான நிதி ஒதுக்கீடு 6,577 கோடி ரூபாயாகவும் இருக்க வேண்டும். ஆனால் நடப்பாண்டில் கல்விக்கு 44,000 கோடியும் சுகாதாரத்திற்கு 20,198 கோடியும் மட்டுமே ஒதுக்கீடு செய்திருக்கிறது திமுக அரசு. இது திமுக ஒதுக்குவது ஆகக்கூடிய தொகையில் 1/3 குறைவான் 1/3 குறைவான் அதிமுக ஆட்சியில் கல்விக்கு ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பில் 1.65 விழுக்காடு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியில் இப்போது அது 1.39 விழுக்காடாக குறைந்துவிட்டது. அதேபோல் அதிமுக ஆட்சியில் 1.76 விழுக்காடாக இருந்த சுகாதாரத்திற்கான நிதி ஒதுக்கீடு 1.64 விழுக்காடாக இந்த ஆட்சியில் குறைந்துவிட்டது.